நாலு மணிக்கு ஏஞ்சி காரெல்லாம் தொடிக்குவேன். நம்ம ஊர் போக்குல மதிப்பா போய் இறங்கணும். கோயிட்டுக்கு வந்த தொட்டு தான் நானே நல்லா இருக்கிறேன். இந்த ஒரு நாட்டுல ஒருத்தன் வந்து சர்வை பண்ணி இங்க இருக்க முடியல அப்படின்னா வேற ஒரு நாட்டுல போயிட்டு பிழைக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவைத்து மட்டும் இல்ல எந்த ஒரு நாடுகள்லையும் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கனாலே கஷ்டம். வீட்டுல அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அங்க கொடுமைப்படுத்துறாங்க, இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட விஷயங்களை தான் நம்ம வீடியோக்களாகவும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியும் வலைதளங்கள்ல. ஆனா இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னா, இப்படியும் ஒரு இடம் இருக்கா, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு, ஒரு குவைத்தி வீடு, அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய மேரி அம்மா, அவங்க வந்து 30 வருஷமா கிட்டத்தட்ட அந்த வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். சோ அந்த வீட்டுல எப்படி வந்தாங்க, எதனால வந்தாங்க, என்ன மாதிரியான பாதைகள் இந்த 30 வருஷமா கடந்து வந்தாங்க, அவங்கள பத்தின ஒரு நேர்காணல் தான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதோட மிக முக்கியமா அவங்கள்ட்ட நம்ம வந்த காரணம் என்ன அப்படின்னா, இங்க அக்கம் பக்கத்துல நம்ம கேட்ட வரைக்குமே, அப்போ மேரியம்மாவை பத்தி நம்ம இந்த அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அக்கம் பக்கத்துல நம்ம ஹவுஸ் டிரைவரா வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், யாராவது நம்ம அந்த ஒரு வீட்டுல சாப்பாடு சரியில்லை அப்படின்னா யாராவது நமக்கு ஏதாவது இந்த நேரம் ஒரு நேரம் சாப்பாடு தந்துட மாட்டாங்களா, ஒரு குழம்பு கிடைச்சிடாதா, நம்ம சோத்த ஆக்கி சாப்பிட்றலாமே அப்படின்ற மாதிரிலாம், அதே மாதிரி நம்ம இந்தியன் ஃபுட்டு ஏதாவது நம்ம தமிழ் உணவு ஏதாவது கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஏக்கங்கள் இருக்கும். அந்த ஹவுஸ் டிரைவரா இருக்கக்கூடியவங்களுக்கு, வீட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும், ஏன்னா நானும் அந்த மாதிரி இருந்து வந்தவன் தான். ஸோ இந்த அக்கம் பக்கத்துல எல்லாருக்குமே இந்த சாப்பாடு விஷயத்துல ஒரு இங்க வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு அந்த இல்லை அப்படின்ற விஷயம் இல்லாத அளவுக்கு, எல்லாருடைய பசியும் போக்கக்கூடிய அளவுக்கு அம்மாவுடைய பேர் வந்து இந்த அக்கம் பக்கத்துல எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட தான் நம்ம கண்டிப்பா அவங்கள பத்தி வெளியில மக்களுக்கு சொல்லணும், கொண்டு வரணும், இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இயக்குனர் சசிகுமார் நடிச்ச படம் அயோத்தின்ற படத்துல எப்படி அவர் வந்து இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எப்படி ஒரு இறந்தவர்களுடைய உடலை அனுப்புறதுக்கு அந்த எவ்வளவு சிக்கல்கள் கஷ்டங்களை வந்து அனுபவிக்கிறாரோ, அந்த மாதிரியான ஒரு நிலைமையை, அந்த மாதிரியான இங்க நிறைய அமைப்புகள் அந்த மாதிரியான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நம்ம நாட்டுக்கு வந்து இறந்தவர்களுடைய உடலை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனி மனுஷியா வந்து அவங்க அந்த ஒரு உடலை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. சோ இதெல்லாமே நானே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது, நேரம் அவங்கள்ட்ட போய் கேட்டுப்போம், வாங்க போலாம். இந்த மாலை பொழுதுல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியம்மா. சொல்லுங்க, உங்களை பத்தி, உங்களுடைய பேர் என்ன, நீங்க எங்க இருந்து வர்றீங்க, உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடு. நான் பெங்களூர் தம்பி, மேரி என் பேரு. வீட்டுல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கஷ்டம் வந்துட்டு நான் போயிட்டு வரணும்னு முடிவு பண்ணேன். ஒரு ஏஜென்சி மூலியமா தான் வந்தேன். வந்து கடவுள் நல்ல வீடு கொடுத்தாரு, நல்ல பாபா, நல்ல மாமா, எல்லாருமே நல்லா வந்த புதுசுல இருந்தே நல்லா பாத்துக்கிறாங்க. இல்ல வீட்டுல கஷ்டம் அப்படின்றதுக்காண்டி வந்தீங்க? வந்தேன். வீட்டுல கஷ்டம் அப்படின்னா கணவர் என்ன வேலை பாக்குறாங்க, எதனால நீங்க வரணும்? இல்ல வரணும்னு தோண்டுச்சு, அதனால வந்தேன். கணவர் வந்து கம்பெனில தான் வேலை செஞ்சிருந்தாரு. இல்ல பத்துல பசங்கள வந்து நல்லா வழிக்கு வைக்கணும்ன்றதுனால பசங்களுக்காக நான் வந்தேன் நானு. புதுசா வந்தப்ப எப்படி இருந்துச்சு? புதுசா வந்தப்போ என்ன கவலைனா, பசங்களை விட்டுட்டு என் பையன் சின்னவன், பெரியவனுக்கு 6 வயசு, சின்னவனுக்கு 5 வயசு, அந்த பசங்களை விட்டுட்டு வந்த வேதனை தாங்க முடியல, ரொம்பவே தாங்க முடியல. இங்க வந்தா பாஷை வேற தெரியல. அப்போ சரி, இவங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசுவாங்க, அதுல கொஞ்சம் பேசி நிறந்தாங்க. அவங்க ஒரு ஒரு வார்த்தை பேசக்குள்ள சரி, அவங்க கூட பேசி ஒரு ஒரு மாசம் 2 மாசம் ஆச்சு. அப்ப எங்க மாமா இருக்கிறாங்க பெரியவங்க, அவங்க வந்து ஃபுல் அரபிலேயே பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசி 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 கொஞ்சம் 1 மாசம் 2 மாசத்துல நல்லா கத்துக்கணும் அரபி. அப்புறமா சாப்பாடு செய்ய தெரியாது, குவைட்டி சாப்பாடு, ஏன்னா நம்மளுக்கு இந்தியா சாப்பாடு தெரியும், குவைட்டி சாப்பாடு தெரியாது இல்லையா. அப்போ அவங்க வந்து கிச்சனுக்கு வந்து எனக்கு இந்த சாப்பாடு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அப்போ ரொம்ப நல்லா இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லி கொடுத்து அப்போ ஒன்னொன்னு அவங்க கிட்ட கத்துக்குனேன் சாப்பாடு. வேற என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க வீட்டுல? எல்லா வேலையும் செய்வேன் வீட்டுல, ஏன்னா நான் கஷ்டம்னு கஷ்டம் போய் பசங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சு நல்ல வழிக்கு வரணும்னு வந்துட்ட பிறகு
எனக்கு அந்த சமயத்துல வீட்டுக்கு கஷ்டம் தெரியல. இங்க சாப்பாடும் செய்யணும், வீடு கிளீன் பண்ணணும், எல்லாமே செய்வேன், ஃபுல்லு வேலை. காலையில எங்க வீட்டுல எங்க மாமாவே கார் ஓட்டுவாங்க இல்லையா, அதனால நான் அவங்க 6 மணிக்கு வேலைக்கு போவாங்க, ஆபீஸ் போவாங்கன்னு 4 மணிக்கு ஏஞ்சி காரெல்லாம் தொடக்குவேன். காரெல்லாம் கழுவிட்டு அப்புறமா போய் பிரேக்ஃபாஸ்ட் நாஸ்டா பண்ணி வச்சுட்டு அவங்க அதோட வேலை சரியா இருக்கும் நைட் வரைக்கும். மத்தியானம் இன்னமும் சில வீடுகள்ல பாக்க முடியுது கார்களை கழுவக்கூடிய இல்ல, ஒன்னே ஒரு வருஷம் செஞ்சுன்னா அப்புறமா டிரைவர் எடுத்துட்டாங்க, அப்புறமா ஓட்டிட்டு. அதே மாதிரி அம்மா, அந்த நீங்க அந்த இறந்த ஒரு பெண்ணுடைய இதை வந்து நீங்க ஊருக்கு அனுப்புனதா சொன்னாங்க, அது என்ன மாதிரி இதை சந்திச்சீங்க? அது வந்து எங்க பெரிய பையன் வந்து எனக்கு மொபைல்ல போட்டு கொடுத்தாரு ஒரு படம், பார்த்தேன் வீட்டுல. வீட்டுல பார்த்ததுன்னா பார்த்தேன், அப்போ மறுநாள் ஃபேஸ்புக்ல வந்திருந்தாங்க இப்போ ப்ரோக்ராம்க்கு இது சசிகுமார் சார். அப்போ உடனே நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனேன். எதுக்காக போனேன்னு சொன்னா, பெங்களூர் அம்மா வந்து இங்க ஒருத்தர் நம்ம மக வீட்டுல வருவாங்க, ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் வருவாங்க, பார்ட்டி இருக்கும், பார்ட்டி மக வீட்லயே. காலையில புதன்கிழமை பேசிட்டு கொஞ்ச நேரத்துல 1 ஹவர்ல போன் வருது, விழுந்துட்டாங்க ஒன்னு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாங்க. போய் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு அவங்க பசங்களுக்கு போன் பண்ண, அவங்களுக்கு 5 பசங்க, ஒரு பொண்ணு 4 பையன். அவங்க போன் பண்ணாங்க, அம்மா மேரியம்மா எப்படி, அப்போ வாட்ஸ்அப் எல்லாம் கூட இல்லையா இல்லையா வீடியோ கால் காமிக்கிறதுக்கு, எப்போ ஒரு 20 வருஷம் மேல ஆயிட்டுக்கும். அப்போ வேற நம்பர் போன், அந்த போன்ல பண்ணி பேசுறாங்க, ஐயோ அம்மா எப்படின்னா அனுப்பி விடுங்க எங்க அம்மாவுக்கு, எங்களுக்கு பணம் காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்க பாடி அம்மா மூஞ்சை பாக்கணும் அன்னிட்டு சரின்னுட்டு எங்க கோயிட்டு சொன்னேன். அப்பெல்லாம் ரொம்ப அப்பெல்லாம் இங்க இப்ப இருக்கிற மாதிரி இல்லை இல்லையா தம்பி, அப்பெல்லாம் வந்து இந்தியா பேசில பேப்பர் எடுக்கணும் கொள்ளணும், அதனால எங்க மேடம் சாருங்கெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லுங்க, ஏன்னா சுத்தணும்ன்ற கஷ்டத்துக்காக இங்கேயும் அனுப்பிடுறோம் நாங்க, இல்ல எப்படினாலும் அனுப்புங்க, ஏன்னா ரொம்ப இந்தியா மெஸ்ஸில போனோம் வரணும் அனிட்டு, இல்ல எப்படின்னா பசங்களுக்காக நான் அனுப்பி வைக்கணும்ன்றதுனால அவங்க கிட்ட எப்படியோ இது பண்ணி அவங்களுக்கு பார்சல் எல்லாம் இருந்த சாமான் எல்லாம் பார்சல்காரை கூப்பிட்டு பார்சல் போட்டு அவங்க கிட்டே கொயிட்டுக்கிட்டே காசு வாங்கி எல்லாம் பார்சல் போட்டு 6 நாள் இருந்துச்சுங்க. அப்புறமா 6 நாள் இருந்துட்டு 7வது நாள் காலையில 4 மணிக்கு எனக்கு போன் பண்றாங்க பசங்க, அம்மா ரொம்ப நன்றிமா, இருந்தா நீங்க உங்க காலையே உழுந்திருக்குவோம், கையெடுத்து கும்பிடுறோமான்ட்டுன்னு. ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுமா, அம்மாவை அழகா பொம்மை மாதிரி வந்திருக்கிறாங்க பாக்ஸ்ல, அப்பதான் எனக்கு மனசே நிம்மதியாச்சு. அந்த 7 நாள் எனக்கு சாப்பிடவே முடியல, கஷ்டமா இருந்துச்சு, எப்போ போது எப்போ போது உங்க பாடி நீட்டுன்னு, எப்படியோ நல்ல மாதிரி போச்சு. அப்போதான் அந்த படம் வந்து நான் பார்த்த சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எதுக்கு நான் அது அப்புறமா நான் சொல்றேன் சார், நீட்டு இதை முடிச்சுட்டு. அப்போ அந்த படம் பார்த்துட்டு தான் நான், ஐயோயோ பசங்க சொன்ன மாதிரியே சசிகுமார் சாருக்கு கையெடுத்து கும்பிடுறாங்களே நீட்டுன்னு, அப்போதான் நான் இவர் எப்படின்னா சசிகுமார் சார நான் போய் பாக்கணும், கண்ணு முன்னால பார்த்த மாதிரி இருந்துச்சே நீட்டுன்னு. இங்க 7 நாள் நான் இது பண்ணா, அவர் 4 நாள் அவ்வளோ அங்கேயும் இங்க பேப்பர் எடு ஃபாரம் எடுன்றாங்க, அந்த இதனால இவரு எப்படினாலும் போய் பாக்கணும், ஏன்னா அங்க ப்ரோக்ராம்ல எனக்கு ஒருத்தரும் தெரியாது, யாருமே தெரியாது, இருந்தா கூட இவரு தெரியாது எனக்கு, ஏன்னா நான் வெளியவே போயிருந்தது இல்ல, லீவுக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். அந்த எப்படினாலும் ஒருத்தரனா கேட்டு அவரை மீட் பண்ணி போய் பார்க்கலாம் அனிட்டுன்றனால போயே போயிட்டேன். போயிட்டு பார்க்கக்குள்ள நேராக உள்ள போனேன், போனந்தோன்னு உமான்றது ஒரு பொண்ணு, அவங்க மகன் நிலின்னு இருந்தாங்க, அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு அவரை கொஞ்சம் ஸ்டேஜ் மேலே பார்க்கணும் சசிகுமார் சாரு, எப்படின்னா ப்ளீஸ் இட்டுன்னு போன பாவம் அவங்க, நான் ஏன் நாங்கள் நான் இல்லை, அவர் சேம் அவர் எடுத்த படம் மாதிரியே நான் இங்க நடந்துச்சு உண்மையா, அவர் சசிகுமார் சாரு என்ன நினைச்சுன்னு எடுத்தாரோ படம் அதுக்காக எடுத்தாரோ அது தெரியாது, ஆனா என் ஸ்டோரியில மாத்திரம் அவரு கண்டிப்பா ஏ மாதிரியே ஆயிடுச்சுதான்னு ஆயிட்டுக்குதுன்ட்டு அவங்க கிட்ட சொன்னேன். எப்படின்னா சசிகுமார் சார் கூட என்ன நான் பேச வைங்கோன்னு, அவங்க எல்லாரையும் கேட்டு கேட்டு நிறைய பேரை எப்படியோ ஸ்டேஜுக்கு இட்டுன்னு போனாங்க.
இட்டுன்னு போயிட்டு அவரு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சொல்லிட்டு போட்டோ எடுத்துன்னு வந்துட்டேன் கீழே. அதனால வந்து அவரை பார்த்ததுக்காக வந்து சசிகுமார் சாரை பார்த்ததுக்காக தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப சசிகுமார் சாருக்கு நன்றி சொல்லுவேன் நான். ஏன்னா அவரால் வந்து எனக்கு ஒரு குடும்பமே கிடைச்சாங்க, ரொம்ப பெரிய குடும்பம். என் மேலே அந்த மாதிரி ஒரு பாசமாக இருக்கிறாங்கன்னா சங்கத்துக்காலும் சொல்ல முடியாது, என் கூட பொருந்துங்கன்னு தான் சொல்ல முடியும். தமிழ் சங்கம் எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி கிடைச்சாங்க. அதனால வெளிநாடு தமிழ் அவங்க கிடைச்சதுனால எனக்கு பெரிய ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்றேன் சார். தான் அவரை பார்க்க வந்த தொட்டு தான் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய குடும்பம் கிடைச்சிச்சு. அவர் எங்க இருந்தாலும் இதை பார்த்தாருன்னா நான் பேசுறதே கேட்கணும், அது கேட்கறேன். அப்புறமா இன்னொன்னு, இவங்க கூடவே எனக்கு கிடைச்சிருந்து ஐதர் சார் ஒன்று, ரொம்ப ரொம்ப நல்ல மனசு. அவரு என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்குவார், பேசுறது ரொம்பவே பிடிச்சிச்சு. அதனால அவர் செய்யற ஒரு ஒரு உதவியும் நீங்க அவர் செய்யக்கூடிய உதவின்னு சொல்லும் போது நிறைய இங்க அமைப்புகள் வந்து நடத்தக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து எல்லா விஷயங்களும் சாதாரண ஒரு முத்ததான முகாமா இருக்கட்டும், மருத்துவ முகாமா இருக்கட்டும், ஒரு மாநாடா இருக்கட்டும், நிறைய பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்றதுக்கு எல்லாமே அவங்க ஐதரவனையும் சாரும் சரி, அதே மாதிரி சுப்ரீம்ல இருக்கக்கூடிய சித்திக் சாரும் சரி நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இப்போ இந்த ரீசெண்டா ஒரு கடந்த வாரங்கள்ல நடந்த முஸ்லீம் லீக்குடைய இங்க கேரள அமைப்பு கேஎம்சிசின்னு சொல்லிட்டு இங்க அப்பாசியாவில் கடந்த வாரம் ஒரு வருஷ வருஷம் நடத்தக்கூடிய ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் அவங்க நடத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இந்தியாவிலேருந்து வந்துக்கூடிய தொழிலதிபர்கள் வளர்ந்து இங்க பல நன்மைகளை பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய மனிதர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேரள அமைப்பு, ஹைதர் அலி எம்ஏ ஹைதர் அலி அவர்களுக்கு வந்து கடந்த வாரத்துல அந்த ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. இது நிறைய இது வெளியில வரப்பட வராத ஒரு விஷயம், அது வந்து உண்மையிலே நம்ம எல்லாம் தமிழர்களா வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு உண்மையிலே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற இடத்துல. அடுத்தபடியா வந்துமா, இந்த மாதிரி இப்போ நீங்க வந்து 30 வருஷம் இந்த கடந்து வந்த பாதையில இப்ப புதுசா வர்றவங்களுக்கா இருக்கட்டும், முன்னாடியே ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், வீட்டுல ஹத்தாமாவை இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, வந்துட்டோம் இல்லைங்களா தம்பி, வந்துட்டு இருந்ததுனால எப்படியோ கஷ்டமோ இதுவோ கொஞ்சம் ஒரு ரொம்பவே கஷ்டம் இருக்க முடியலையா, ஒரு 2 வருஷம்னால இருந்து நம்ம ஊர் போக்குல மதிப்பா போய் இறங்கணும், ஊர்ல பாக்குறோங்க நல்லா வந்தாங்கன்னு. இல்ல பல பேர் பேசுவாங்க, அதோ போன் வந்து ஓடி வந்துருச்சுன்னா அந்த இது பேர் வரக்கூடாது. வரவங்களுக்கு எப்படியோ கொஞ்சம் முடியலன்னா ஒரு 2 வருஷம் இருந்துட்டு போங்கன்ற அதுதான். அதே மாதிரி வீட்டுல கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்கும்ல, சிரமம் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சில உங்களுக்கு நல்ல வீடு அமைஞ்சிருக்கு, ஓகே, சில வீடுகள்ல வந்து வேலை கஷ்டமா இருக்கலாம், அவங்க மாமா டார்ச்சரா இருக்கலாம், பாபா டார்ச்சரா இருக்கலாம், வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் டார்ச்சரா இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்களா, என்ன அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னன்றனா, அவங்க நம்ம கூட கூட இது பண்ணாதான் அவங்களுக்கும் இன்னும் ஜாஸ்தி கோவம் வருது இல்லையா. நம்ம கொஞ்சம் காதுல போட்டுக்காத மாதிரி நம்ம பாட்டுன்னு இருந்துட்டோம்னா அது அவங்களுக்கே மனசு இறங்கும் இல்லையா. பரவாயில்ல, நம்ம என்ன சொன்னாலும் இவங்க சும்மா இருக்கிறாங்களேன்ட்டுன்னு அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுன்னு போகலாம், அதுதான் சொல்லு. சரிம்மா, இந்த 30 வருஷத்துல கொய்த்தை பத்தி சொல்லணும்னா ஒரு சில வார்த்தைகள்ல கொய்த்தை பத்தி என்ன சொல்லுவீங்க? கொய்த்துல எனக்கு கஷ்டம் தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நானு. ஏன்னா எங்க மாமா வந்ததுல இருந்து என்ன நல்லா பாக்குறது, கொய்த்தை சுத்தி பார்த்துருந்து கொய்த்துக்கு வந்த தொட்டு தான் நானே நல்லா இருக்கிறேன். நானும் ரொம்ப கஷ்டத்துல தான் வந்திருந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா வீடு கட்டி எல்லாம்னா கொய்த்து தான் வந்த தொட்டு பசங்களையும் நல்லா படிக்க வச்சு நல்லா இது பண்ணி வீடு கட்டி மதிப்பா இருக்கிறேன். கொய்த்துக்கு நான் வந்தது மாத்திரம் இல்ல தம்பி, நானும் வந்து 30 வருஷமா இருந்து 2 பசங்களை எடுத்து கூட மருமகளையும் எடுத்து அவங்களும் இங்க கொய்த்து வீட்டுல நல்ல பேரோட நல்லா சந்தோஷமா இருந்து எந்த கஷ்டம் இல்லாத என் மருமகளும் 6 வருஷம் இருந்து போச்சு. ஆனா என் மருமகோ நான் எதுலையுமே நான் சொல்ல மாட்டேன், அது எனக்கு பெத்த பொண்ணு மாதிரி தான். கஷ்டத்துக்கும் சரி நல்லா இருக்கோக்களும் சரி கஷ்டத்துல இருக்கோக்களும் சரி ஃபுல் சப்போர்ட் என் மருமகோ தான். இங்கே வந்திருந்தது எங்க மாமா இருக்கிறாங்க இல்லைங்களா தம்பி, எங்க போகணும் வரணும் எதுனா வேணும்னா ஃபுல் சப்போர்ட் எங்க பாபா உங்க ஒய்ஃப் தான். ஒரு வேலைக்கார கதம்மா மாதிரி எல்லாம் என்ன பாக்கல, என்ன யாரு வந்தாலும் சரி வீட்டுல எங்க சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்தா கூட வந்து வருவங்க கிட்ட எல்லாம் அவ்வளவுதான் சிஸ்டர்ன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரையும். உண்மையிலே இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நல்ல உண்மையில நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்குதுன்றப்ப அதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. வீட்டு ரொம்ப நல்ல ஊர் தம்பி, அதனால வரவங்க வந்து கொஞ்சம் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணின்னு நல்ல மாதிரி இருந்தா நம்மள மாதிரி யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கோயிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் நான், சந்தோஷமா ஊருக்கு போறேன், சந்தோஷமா வரேன். அதனால கோயிட்ட பத்தி எதுவும் சொல்ற மாதிரியே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல இது இங்க செஞ்சு எப்படின்னா போனா நம்ம மாதிரி யாரும் இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கலாம், இருக்கலாம் கோயிட்ல. ஸோ இப்போ நம்ம வந்து மேரியம்மாட்டை பேசின நேர்காணல்ல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 30 வருட அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதுலேருந்தே வந்து கொய்த்து அப்படின்றது பார்த்தீங்கனாலே ரொம்ப ஒரு சிறந்த அற்புதமான ஒரு நாடு. இந்த ஒரு நாட்டில் ஒருத்தன் வந்து சர்வை பண்ணி இங்கே இருக்க முடியலை அப்படின்னா வேற ஒரு நாட்டில் போயிட்டு பிழைக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடு. இங்கே வந்து வரக்கூடியவங்க ஆரம்பத்தில் புதுசில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள், வீட்டிலையா இருக்கட்டும், வண்டி ஓட்டுற டிரைவராக இருக்கட்டும், கத்தாமாவாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இருக்க தான் செய்யும். எல்லாருமே நம்மளாம் கடந்து வந்தவங்க தான். அம்மாவும் வந்த புதுசில் கொஞ்சம் இது பாசைகள்லாம் இருந்த இருக்க தான் செஞ்சுருக்கோம். கொஞ்சம் மன தடுமாற தான் செய்யும், போயிடுவோமான்னு. கொஞ்சம் அதெல்லாம் அனுசரித்து கஷ்ட நஷ்டங்களை கடந்து கொஞ்சம் சமாளித்து வந்தோம் அப்படின்னா நமக்கு வெற்றி தான். அதனால இந்த ஒரு இது அம்மாவை வந்து 30 வருடம் எப்படி கடந்து வந்தாங்கன்றத ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இதே போல நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு இதா வரணும் அப்படின்றத வாழ்த்தி அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு இவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கைய பகிர்ந்துகிட்டதுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிமா. நீங்களும் வந்து தம்பி என்கிட்ட பேசுறது ரொம்ப.